अत्यकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगे श्री व्यासतीर्थगुरुर्भूया तस्पदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் நடைபெற இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை, அதாவது ஜாதக கணிதத்தை பார்த்து ஸ்புட்டம் போட்டு டிகிரி சுத்தமாக கணிக்கும் பொழுது தான் உங்களுக்கான ஜாதக பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பெயர், பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பற்றி என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் பிப்ரவரி 13 2023 திங்கக்கிழமை, சுபக்ரதுரிடம் மாசி மாதம் 1 திருநாள், விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசி, சப்தமி திதி தேய்பிறை, மீன ராசி அல்லது மீன லக்னம், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சில தடவை காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம், ரொம்ப பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் கொடுக்காது, பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது, ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க, அவ்வளோதான். பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் வேலைகளை எடுத்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது 7 வீடு, மேஷ ராசியிலேருந்து 7 வீடுன்னு சொல்லலாம். துலாம் ராசியில் சந்திரனுடைய சஞ்சாரம், கேத்துவுடைய தொடர்பு இருக்கிறது. மெயினாக இன்றைய நாள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே ஒரு மாதிரி டவுட்டிங் நேச்சர் கூடிய ஆட்களாக இருப்பாங்க. பெரிய அளவுக்கு நம்பிக்கை பெருமூச்செல்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து பொதுமக்கள் பார்த்தாவே ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய காரியங்களை, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை, எழுத்துப்பூர்வமான விஷயங்களை கவனமாக எழுதுறது, கவனமாக பேசுறது, பொதுமக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம், பெரிய அளவுக்கு ஏற்றம் உண்டு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லாயிருக்கு, மற்ற 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் செய்யக்கூடிய வேலைகளை கவனமாக செய்கிறதுங்கிறது பார்த்துக்கணும். பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும், கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. முனீஸ்வரன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் கருப்பு நிறம். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும், சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். ஒரு நாள் முன்னாடி வச்சு சமைச்சதை வந்து சாப்பிடக்கூடாது. லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்பொழுது ஆளை பற்றி கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிவிட்டு சைன் பண்ணுறது நல்லது. ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ அளவுக்கு சிறப்பாக இருக்காது, மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கிறது. கால்நடைகள் மெயினாக வீட்டில் யாரெல்லாம் வந்து நாய்க்குட்டி வளர்த்துறீங்களோ, விஷ ஜந்துக்கள் வளர்த்துட்டு இருக்கீங்களோ, அதோடைய உடல்நிலைகளை இன்றைய நாள் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சற்று கவனமாக இருக்கணும், அது ஏதோ ஒரு சின்ன மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார்கிட்டயார் கடனாக வாங்கினீங்கன்னா இன்றைய நாள் பெருசாக திருப்பி கொடுக்க முடியாது, அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. பெண்களுக்கு லைட்டாக மன அமைதி கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அங்காள பரமேஸ்வரி தேவி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியான் நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசில் இன்றைய நாள் வந்து நிறைய விஷயமான கற்பனைகள் அதிகரிக்கும். அது எல்லாமே வந்து உண்மையாக நடக்குமான்னு கேட்டால் இல்லை, அது கற்பனை மட்டுமே அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி ஆயிட்டா, நமக்கு இவ்வளோ ரூபா வந்தால் நம்ம இப்படி என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு தேவையே இல்லாத, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு கற்பனை வரும். அந்த கற்பனை வளம் அப்படிங்கிறது ஒரு சும்மா அந்த டைமுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாமே தவிர அதை வச்சு பெருசாக நீங்கள் எதுவும் பிளான் பண்ண முடியாது. காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாள் எது பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தை பிராப்தத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பார்த்துக்கணும். மற்றபடி இன்றைய நாள் வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது, உங்கள் உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்லா இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியாண்டனம் சிகப்புடர். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குது. அந்த வீடு டாக்குமெண்ட்டை செக் பண்ணணும், கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். மீடியேட்டர் சொல்கிறதெல்லாமே இன்றைய நாள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் உடல்நிலைகள், உங்கள் அம்மாவுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் தேவை. அவங்களுக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் மனசில் படக்கூடிய விஷயங்களை, பிளான் பண்ணக்கூடிய விஷயங்களை அப்படியே போட்டு உடைக்கக்கூடாது. யார் இருக்கா, என்ன இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைய நாள் சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லலாம். முன்னேற்ற காலமாக இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்கிறது. வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில், இரத்த பந்தங்களில், பேச்சில், பிளானில், இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது. முடிஞ்சால் ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றமும் அனுகூலம் கொடுக்கும் மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும். உணர்ப்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி வேண்டி இன்றைய நாள் கண்டிப்பாக கலியுக காமதேனும் கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு தீர்க்கமான திருப்தி, தீர்க்கமான சந்தோஷம், எல்லாம் எமக்கு அறியும், எனக்கு தெரியும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையிலேருந்து இன்றைய நாள் கொஞ்சம் நீங்கள் விலகணும். ஏன்னா மூன்றாம் பாவகம் பொதுவாக ஓடும் பொழுது என்னென்னா ஒரு விதமான ஒரு ஸ்கெப்டிக்கல் மைண்ட் செட்டு, கன்ஃபியூஷன் மைண்ட் செட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிந்தவரை இன்றைய நாள் எதுவுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வர்றது. வண்டிக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா அதை கரெக்டாக கொடுத்துட்றது. சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் செலவு வந்தாலும் எடுத்துக்கிறது. எல்லாமே இருந்தும் ஒரு விதமான கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிகளில் தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று கவனம் தேவை. உங்களை பற்றி யார் என்ன புறம் கூறினாலும் இன்றைய நாள் அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், தெரியுமா இருங்க. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். மற்ற இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரம் வேண்டி மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியாண்டரும் பூதான். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை எதுவுமே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயமாக சொல்லாமல் இருக்கிறது நல்லது. வாட் எவர் இஸ் யுவர் பிளான்ஸ் டோன்ட் ட்ரை டு டிஸ்க்ளோஸ் இட் டு சம்மன் எல்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி என்ன ஓட்டங்கள் இருக்காது. பாதி பேர் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம், அது எங்கே நடக்கிறது, இது எங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருந்து இன்றைய நாள் எந்த அளவுக்கு தூரமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் அஸ்து தேவதைகள்னு சொல்லுவோம். நீங்கள் நல்லது பேசுனீங்கன்னா அஸ்துன்னு சொன்னச்சுன்னா அது அப்படியே நடக்கும். அதனால தான் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம கவனமாக பார்த்து பேசணும். யார் இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு பேசணும். ஏன்னா உடனே நம்ம அது என்ன ஓட்டங்கள் நம்ம மனசில் கன்ஃபியூஷனை கொடுக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூன்று நட்சத்திரக்காரங்களில் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் யோகமான பலன்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பணப்பழக்கம் நல்லாயிருக்கும். ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானரும் வெள்ளை நிறம். துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன், பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாக்கிங் போயிட்டு வாங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் வந்தாலும் அது என்னமோ நம்மளை வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். எருக்க மாலையை முடிஞ்சால் கொண்டு போய் உங்கள் கையால் போட்டு வாங்க, உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கொடுக்குற பிரசாதம் எடுத்துங்க, நல்ல நிம்மதி கிடைக்கும். மற்றபடி எல்லா காரியங்களும் இன்றைய நாள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் பெண்களுக்கு இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். மூன்று நட்சத்திரக்காரங்களும் ஏகதந்தன் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மல்டி கலர் யூஸ் பண்ணுங்கள், ஷர்ட்ஸ் நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்கள் காலையிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் பயங்கர புத்துணர்ச்சியாக, பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் தூக்கமே வராது, கால் லைட்டாக குடைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு தகவல் வந்திருக்கும், அந்த தகவலை வச்சு மனசில் ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துட்டு இருக்கும் இன்றைய நாள். இரவு நேரத்தை பயணத்தை தவிர்ப்பது நல்லது, இரவு நேரத்தில் பேச்சை தவிர்ப்பது நல்லது, அமைதியாக தூங்குவதே உத்தமம் அப்படின்னு சொல்லலாம். நைட்டு யாராவது பணம் கேட்டாங்கன்னா கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது.
இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரெண்டு நாள் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அப்போதைக்கப்புறம் பேசணுங்கிறது பெண்கள் முடிவு பண்ண வேண்டாம். சாப்பாடு தட்டு போட்டு உட்காரும் பொழுது அந்த இடத்துல பேசுனீங்கன்னா ரெண்டு நாள் கண்டிப்பாக பெரிய சண்டையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. வயலை நிமித்தமான அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஒரு ஊதியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தைரியமாக நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுங்கள். சாயந்தரம் 7 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எப்போவோ யாருக்கோ பண்ண ஒரு ஹெல்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு பெனிஃபிட்டாக மாறப்போகிறது. ஒரு நண்பருடைய சப்போர்ட்டு கிடைக்கும், ஒரு மிக முக்கியமான ஒரு நண்பர்னு சொல்லலாம். ஆனால் அவரை பெருசாக நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க, எப்போவோ பார்த்துருப்பீங்க, அப்போ டைமுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உதவிக்கு தேடி வரக்கூடிய நாள் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு கால் முட்டி சம்மந்தப்பட்ட வலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி ஏற்படும், அதனால் வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ஒரு சில பேருக்கு மெயினாக மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு யோகமாக இருக்கப்படுறது. மெயினாக மற்ற 2 நட்சத்திரக்காரங்களால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டு எந்த ஒரு வேலையும் எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம். ராசியாந்திரம் கருஞ்சிவப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் இன்றைய நாள் அக்கம் பக்கத்தில் பேசாமல் இருக்கிறது, கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய அட்வைஸை கேட்காமல் இருக்கிறது, உங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க மேலே திணிக்காமல் இருக்கிறது வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக ரொம்ப சிறந்து விளங்கும். வாடகை கொடுக்கணும்னா இன்றைய நாள் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு கொடுக்கறது நல்லது. முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது இன்றைய நாள் கண்டிப்பாக திரிசூலி வழிபாடு பண்ணிவிட்டு இன்றைய நாள் எந்த காரியத்தையும் பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஏற்ற முடியும். கமர்ஷியலாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் என்ன வரப்போகிறது, என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது பார்த்துக்கணும். திருவோண நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் யோகமான பலன்கள் காத்துருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலம் கொடுக்கும். ராசியானரும் பச்சை நிறம். கும்பராசி அல்லது கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், பிரயாணங்களில் சிறு சிறு தடைகள் வந்து அதுக்கப்புறம் அகலக்கூடிய நாள். தெய்வ பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் சன்னியாசிகள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். பெண்களிடம் பேசும்பொழுது இன்றைய நாள் எந்த விஷயமே வாக்குவாதமாக மாற்றாமல் இருப்பது நல்லது. பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. லைட்டாக சோம்பேறித்தனம் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா படுத்து தூங்குங்க. ஒரு நாள் தூங்குறதுல தப்பு கிடையாது, டெய்லி தூங்குறது தான் பிரச்சனை. ரெண்டு நாள் தெய்வ வழிபாடுக்காக, ஆன்மீகத்திற்காக பெரிய அளவுக்கு நாட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் சொல்லலாம். பிரயாணங்களை சின்ன சின்ன தடைகள் வரும் பொழுது பெரிய அளவுக்கு அதை எடுத்துக்காமல் அடுத்த வேலை டக்குன்னு எடுத்து மூவ் ஆகிறது நல்லது. யூ ஷுட் நாட் ஸ்டாண்ட் சம்வேர், ஒரு இடத்துல ஸ்டக்காகி நிற்கக்கூடாது. ரெண்டு நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். 3 நட்சத்திரங்களில் இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அனுகூலங்கள் உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கோவத்தை கம்மி பண்ணிக்கிறேன். சனி இப்போ உங்களுக்குலாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா அதிகமான கோபம் ஆக்ரோஷம் வரும். முடிஞ்ச அளவுக்கு அது கம்மி பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நல்ல காரியங்களை பற்றியும் சுபகாரியங்களை பற்றியும் இன்றைய நாள் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உடனடியாக எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் நல்ல காரியங்களை பற்றியும் சுபகாரியங்கள் பற்றி பேசும் பொழுது பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோம். ஏதாவது இப்போ இந்த காலகட்டங்களில் செவுத்துக்கு கூட காது இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது நிலமை. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பதட்டம் இல்லாமல் பண்ணுறது உங்களுக்கு பெரிய ஏற்றமும் அனுகூலமும் கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும், நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். கேட்ட விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். ரேவதி உத்திரட்டாதி 2 நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல பலன்கள் காத்துட்ருக்கு. எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனாட்சி தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் கிரீன் நிறம். அன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப நல்லாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லலாம்.
எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணகுன் வந்த துதாஸ்த நன்றி வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.